அவுரங்கசீப் முகலாய மன்னர்கள் அத்தனை பேர்லையும் ரொம்ப கண்டிப்பானவர். தன்னோட தந்தையான ஷாஜஹானையே சிறைபிடித்து வைத்தவர். தன்னோட ஆட்சி காலத்துல இசை, ஓவியம், கட்டடம்னு எந்த கலையிலையுமே அதிகமான ஆர்வம் காட்டாதவர். இப்படிதாங்க இந்த அவுரங்கசீப்பை பத்தி வரலாறு சொல்லுது. ஆனா அதையும் மீறி இதே அவுரங்கசீப்போட வாழ்க்கையில மிக மென்மையான, மிக அழகான, தென்றலை போன்ற ஒரு காதலின் பக்கமும் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். ஆமாங்க, கல்லுக்குள் ஈரம் மாதிரி கரடு முரடா வாழ்ந்த அவுரங்கசீப்புக்குள்ள ஒரு மென்மையான காதல். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் காதலிச்சது ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்ணையோ அல்லது அதிகாரிகளுடைய மகளையோ கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண். அதுவும் அவர் அதிகமா நேசிச்ச இஸ்லாமிய மதத்தை தழுவாத ஒரு அடிமை பெண். வரலாறு அவளுடைய பெயரை ஜைனபதி மகள் அப்படின்னு பதிவு செய்து, ஆனா அவளுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, ஹீராபாய். இந்த ஹீராபாய் அவுரங்கசீப்புடைய காதல் கதையை இன்னைக்கு நம்ம கேட்டுடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. உங்களில் ஒரு சிலர் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி சொல்லும்போது ரெஃபரன்சஸ் கேட்பீங்க. நான் ஒரு 4-5 புக்காவது ரெஃபரன்ஸ் கேட்பேன், அதை கன்சால்டேட் பண்ணி எஸ்ஏ மாதிரி எழுதிட்டு தான் உங்களுக்கு கதை சொல்லுவேன். அண்ட் இப்போது சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் நான் அப்பப்போ என்னென்ன புக் படிக்கிறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஆப்பிள் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஐடி. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த கதையை கேட்டுடலாம். ஆலம்கீர் மொஹேதீன் முகம்மது அவுரங்கசீப் ஷாஜஹான் மும்தாஜ் தம்பதிகளுடைய மூன்றாவது மகன், ஜஹாங்கீருடைய பேரன். சரியாக இவருக்கு ஒரு 8 வயது நடக்கும்போது இவரோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அவரோட அப்பாவான ஷாஜஹானுக்கும் தாத்தாவான ஜஹாங்கீருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. அதாவது ஷாஜஹான் தன்னோட அப்பாவான ஜஹாங்கீருக்கு எதிராகவே ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போய் அவர்கிட்டயே புரட்சி பண்றாரு. அந்த புரட்சியில தோல்வியும் அடைகிறாரு. அந்த தோல்விக்கு பின்னாடி ஷாஜஹானை விடுவிச்சு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்ச ஜஹாங்கீர் ஷாஜஹானுடைய மகன்களான தாராவையும் அவுரங்கசீப்பையும் மட்டும் பிணை கைதிகளா தன்னோடவே கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் சில காலம் ஜஹாங்கீர் மற்றும் அவருடைய மனைவியாக இருந்த நூர்ஜஹானுடைய பராமரிப்புக்கு கீழே வளர, சிறு வயதிலிருந்தே தனிமைங்கிறது அவுரங்கசீப்பை விட்டு நீங்காத ஒரு விஷயமாகி போச்சு. ஆனா அதே நேரத்துல அவுரங்கசீப் கடவுளையும் தன்னோட சமயத்தையும் கெட்டியா பிடிச்சிட்டு கொள்கைகளை பின்பற்ற அந்த தனிமையே காரணமாகவும் இருந்தது. அடுத்த சில ஆண்டுகள்லயே இங்க ஜஹாங்கீர் மரணமடைய தன்னோட அம்மாவான மும்தாஜ் கிட்ட மறுபடியும் வந்து சேர்றாரு அவுரங்கசீப். ஆனா அப்போ அவருக்கு கிடைச்ச தாய்ப்பாசமும் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா மும்தாஜ் தன்னுடைய 14வது பிரசவத்தின் போது இறந்து போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல இளம் வயதுல தன்னுடைய தாயின் பாசத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாது இருந்த அவுரங்கசீப் அடுத்தது தன்னோட அம்மாவழி தாத்தாவான அசப்கானுடைய பராமரிப்புல வளர ஆரம்பிக்கிறாரு. ஒழுக்கம், வீரம், போர்த்திறன் எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றவரா ஆகிறாரு. இப்படி இருக்கும்போது தாங்க அவருக்கு ஒரு 19 வயது இருக்கும்போது அவருக்கு திருமணம் நடக்குது. தில்ராஸ் பானுங்கிற ஒரு பெண்ணை ஷாஜஹான் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. அவுரங்கசீப்புடைய திருமண வாழ்க்கையும் இனிதாக ஆரம்பிக்குது. இவருடைய மனைவியான இந்த தில்ரஸ் பானு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த பெண். தன்னுடைய பிறப்பிலையும் பாரம்பரியத்திலையும் அதிகமான பெருமை கொண்ட பெண். ஏறக்குறைய அவுரங்கசீப்பை மாதிரியே சுபாவம் கொண்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் தன்னோட மனைவியை அதிகமாக நேசிச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து விட்டு கொடுத்தும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு அவுரங்கசீப். இப்படி இருக்கும்போது தான் ஷாஜஹான் இவருக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. தக்கானத்துக்கு, அதாவது டெக்கான் ரீஜியனுக்கு இவரை பிரதிநிதியாக அறிவிக்கிறாரு. அப்படி அங்க தங்கி இருக்கும் போது தாங்க ஒரு வேலை விஷயமா அவருக்கு அவுரங்காபாத்துக்கு பிரயாணம் பண்ண வேண்டி வருது. அவுரங்காபாத்துக்கு போற வழியில சரியா புர்ஹான்பூர் அப்படிங்கிற இடத்துல அவரோட சித்தி வீடும் இருந்ததுனால அவங்களையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவரு முடிவு செய்யறாரு. ஆமாங்க, அசப்கானுக்கு இன்னொரு மகள் இருந்தாங்க, மும்தாஜோட தங்கச்சி. அவங்க பேரு ஷாகிலா பானு. இந்த ஷாகிலா பானுவ மீர் கலீல் அப்படிங்கிற ஒரு அதிகாரிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருந்தது. இந்த மீர் கலீல் ரொம்ப பெரிய பணக்காரர்.
அவருக்கு ஷாஜஹான் இந்த தக்காணத்திலேயே ஒரு வேலை கொடுத்திருந்ததுனால அவரு இந்த புர்ஹான்பூர் அப்படிங்கிற இடத்துல தனக்கான கோட்டையை அமைச்சு அங்க வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்போ அவுரங்கசீப் அந்த புர்ஹான்பூர்ல இருக்கிற மாளிகைக்கு போனதோ அவரோட சித்தியான ஷகிலா பானு அவரை வரவேற்கிறாங்க. அவருக்காக ஒரு நடன நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்யறாங்க. அந்த நிகழ்ச்சியில வச்சுதான் முதன் முறையாக ஹீராபாய் அப்படிங்கிற அந்த பெண்ணை பார்த்தாரு அவுரங்கசீப். பார்த்த கணமே காதல்லையும் விழுந்தாரு. சின்ன வயசுல அவுரங்கசீப் இசை மேல ரொம்ப ஆர்வமா இருந்ததா தான் சொல்றாங்க. ஒருவேளை அந்த இசை மேல இருந்த ஆர்வமா அல்லது அவளுடைய அழகு அவரை கட்டி போட்டுதான் தெரியல, அவுரங்கசீப்புக்கு ஹீராபாய் மீது பார்த்த உடனேயே காதல் பிறந்தது. அதனால அடுத்த நாளும் அவங்க வீட்டிலேயே அவர் தங்கினாரு. இந்த பெண்கள் எல்லாருமா சேர்ந்து ஜைனபாதின்னு ஒரு இடத்துல இருக்கிற தோட்டத்துக்கு போனப்போ இவரும் அவங்க கூடவே சேர்ந்து போனாரு. ஆனா அங்கேயும் பார்த்தா மற்ற பெண்கள் எல்லாம் அவுரங்கசீப்புக்கே மரியாதையா அள்ளி அள்ளி கொடுக்க ஹீராபாயோட கவனம் மட்டும் அவர் பக்கம் திரும்பவே இல்லை. சொல்லப்போனா அவர் அவ கண்டுக்கவே இல்லை. ஆனா அவுரங்கசீப்போட கவனமோ அவ மேல மட்டும்தான். அவகிட்ட தனியா போய் பேசவும் முடியாம அவ மேல இருக்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தவும் முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தாரு அவுரங்கசீப். அந்த சமயத்துலதான் ஷாகிலா பானுவுக்கு இந்த அவுரங்கசீப்புடைய முகவாட்டம் வருத்தத்தை கொடுத்தது. என்ன ஆச்சு, எதனால உன் முகம் வாடி போயிருக்கு, நான் உன்னை சரியா கவனிச்சுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க ஷாகிலா பானு. அவுரங்கசீப் தன் மனசுல இருந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டி தீர்த்தாரு. ஷாகிலா பானு அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீராபாய் ஒரு அடிமை பெண். அவங்களோட சொந்த ஊரு காஷ்மீர். அந்த ஊர்ல தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்க குடும்பத்தாரே அவங்கள கைவிட்டதுனால சந்தையில விற்கப்பட்டாங்க. அந்த சந்தையில வச்சுதான் மீர்கலீல் அவங்கள பார்த்து அவங்களுக்கான விலைய கொடுத்து தனக்கான அடிமையா அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாரு. தன்னுடைய அந்த புறத்துல ஒரு நடன அழகியா அமர்த்தியும் வச்சாரு. பாருங்க, அந்த காலத்துல இந்த அடிமைத்தனம்ங்கிறது எப்படிலாம் இருந்திருக்குன்னு. இப்படி அடிமையாக மீர்கலீலுடைய அந்த புறத்துக்கு அழைத்து வரப்பட்ட ஹீராபாய் மேலதான் இப்போ அவுரங்கசீப்புக்கு காதல் வந்திருக்கு. இது மட்டும் மீர்கலீலுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர் நேரா ஹீராபாயை தான் சந்தேகப்படுவாரு. ஹீராபாய் தான் ஒழுக்கம் கெட்டு போய் ஏதோ ஒரு வகையில அவுரங்கசீப்பை கவர்ந்துட்டதா நினைப்பாரு. அவங்கள கொல்லக்கூட தயங்க மாட்டாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சுதாங்க ஷாகிலா பானு அதிர்ந்து போனாங்க. அவுரங்கசீப் கிட்ட இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி அவுரங்கசீப் மீர்கலில சந்திச்சு ஹீராபாய விடுவிக்கும்படி கோரிக்கை வச்சாரு. அந்த காலத்துல இந்த மாதிரி அடிமைகளை விடுவிக்கணும் அப்படின்னா அல்லது விலை கொடுத்து வாங்கணும்னா அந்த அடிமையுடைய சொந்தக்காரர் எவ்வளவு காசு கேட்கிறாரோ அவ்வளவு காசு கொடுக்கணும். ஆனா மீர்கலில் அந்த இடத்துல காசு கேட்கல. அதுக்கு பதில் இந்த அவுரங்கசீப்புடைய அந்த புறத்துல இருந்த ஒரு நடன அழகிய இந்த ஹீராபாய்க்கு பதில் கேட்டாரு. பண்ட மாற்று முறை மாதிரி பெண்களை மாற்றி இருக்காங்க. யோசிச்சு பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான முறையில தான் ஹீராபாய விடுவிச்சு தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அவுரங்கசீப். அங்க வந்த பின்னாடி ஹீராபாய தீவிரமா காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அவரு அப்போ சதா காலமும் ஹீராபாயோட அறையிலேயே தான் இருப்பாராம். எப்ப பார்த்தாலும் பாட்டும் கூத்தும் கும்மாளமுமா இருக்குமா. வழக்கமா நேரம் தவறாம தொழுகையில ஈடுபடுறவரு சில நேரங்கள்ல தொழுகைய மறந்தாராம். மது பழக்கமே இல்லாத அவரு ஹீராபாய் ஒரு முறை அவரை சோதிக்கிறதுக்காக மதுவை கையில கொடுத்தப்போ அதை வாங்கி குடிக்கவும் தயாரானாராம். அந்த இடத்துல ஹீராபாய் அவரை குடிக்க வேண்டான்னு சொல்லி மதுக்கோப்பைய மறுபடி வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் புத்தகங்கள் சொல்லுது. ஆனா சில இடங்கள்ல இந்த அவுரங்கசீப் இந்த ஹீராபாயுடனான காதல்ல இருந்தப்போ அப்பப்போ மது அருந்தினதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படியாக போயிட்டு இருந்த இவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு யார் பெரிய எதிரியா வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மொத்த அரண்மனையுமே இவங்களுக்கு எதிரியாக தான் இருந்தது. இவரோட அண்ணனான தாராசேக்குக்கு சும்மாவே இவர் என்ன தப்பு பண்ணினாலும் அதை போய் ஷாஜஹான் கிட்ட சொல்றது தான் வேலையே. நேரா ஷாஜஹான் கிட்ட போனாரு. உங்க பையன் அவுரங்கசீப் சைனபாத்ல இருந்து ஒரு நாயை புடிச்சிட்டு வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அவுரங்கசீப் இப்படியே இருந்தா அவருக்கு அரசியல்ல எதிர்காலம்னு ஒன்னே இருக்காது அப்படின்னு அரசு அதிகாரிகள் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. தன்னோட கணவனுக்கு ஹீராபாய் மேல இருக்கிற காதல் அந்த அரண்மனையில
தன்னுடைய அந்தஸ்துக்கு எந்த பிரச்சனையையும் தந்துடக்கூடாதுன்னு அவரோட மனைவியான தில்ரஸ் பானு நினைச்சாங்க. ஆக மொத்தத்துல அந்த மொத்த அரண்மனையும் இந்த ஹீராபாய்க்கு எதிராகவே இருந்தது. ஆனா இது எதையுமே கண்டுக்காம ஹீராபாயும் அவுரங்கசீப்பும் மட்டும் தங்களுடைய காதல் மயக்கத்துல இருந்தாங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் இந்த அவுரங்கசீப்புடைய காதுக்கு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, அவரால் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாத ஒரு துக்க செய்தி வந்து சேர்ந்தது. அதாவது இந்த ஹீராபாய் எதிர்பாராத விதமா மரணம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிற செய்தி அவருடைய காதுக்கு வந்து சேர்ந்தது. அவளோட மரணத்தால மொத்தமா உடைஞ்சு போனாரு அவரு. அந்த வலியை மறக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனாரு. ரொம்ப காலம் காட்டுல தனிமையிலேயே தன்னோட நேரத்தை செலவிட்டாரு. யாராவது அவரை பார்க்க போனா கூட என்னால அந்த அரண்மனைக்குள்ள இருந்து புழுங்கி புழுங்கி அழ முடியாது, இந்த காடு மொத்தத்துக்கும் என்னோட அழுக சத்தம் கேட்கட்டும், நினைக்கிறது சுலபம் மறக்கிறது கடினம்னு காதல் வசனமா பேசி அனுப்பிவிட்டாரு. இப்படியே நாட்கள் கடந்து போக அடுத்த சில மாதங்கள்ல இந்த அவுரங்கசீபுடைய சுபாவம் மொத்தமா மாறி போச்சு. ரொம்பவே கரடு முரடான ஒரு ஆளா, அரசியலை பத்தி மட்டும் சிந்திக்கிற ஒரு ஆளா அவர் மாறினாரு. இசையை கேட்கறத நிறுத்தினாரு, நடனத்தை பார்க்கறத நிறுத்தினாரு. அவளோட பழக்கம் ஏற்பட்டிருந்தப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த மது பழக்கத்தை மொத்தமா நிறுத்தினாரு. ஆக மொத்தத்துல பொழுதுபோக்குங்கிற ஒண்ணுக்கே தன்னோட வாழ்க்கையில இடத்தை கொடுக்காம திடகார்த்தமான ஒரு நபராக, அரசியலில் மட்டும் கவனம் செலுத்தும் ஒரு நபராக அவர் மாறினாரு. அவளுடைய பிரிவு அவரை அப்படி மாத்துச்சு. காதலும் காதல்னால ஏற்படுற பிரிவும் ஒரு சிலரை உடைச்சு மென்மையாக்கிடும். அதே காதலும் அதே காதல்னால ஏற்படுற பிரிவும் ஒரு சிலரை மட்டும் அதிக திடமாக்கி ஒரு புதிய பரிமாணத்தையே எடுக்க வைக்கும். அந்த மாதிரி அவுரங்கசீப்ப ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நகர்த்தின ஒரு பிரிவு தான் இந்த ஹீராபாயோட பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை ஒரு சிலருக்கு ஹீராபாய் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஹீராபாய் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாறுல எந்த குறிப்புமே இல்லை, அதனால இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நானும் என்னோட கற்பனையாகவும் எதுவும் அதில் சொல்லலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அவுரங்கசீப்புடைய மொத்த வரலாறையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டே டியூன்ட், அடுத்த வாரம் ஃப்ரைடே நம்ம ஆப்பிள் பாக்ஸில் நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.